மாண்புமிகு பேரவை தலைவர்களே, 1971 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 நாள் சென்னை பெரியார் திடலிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடந்தது. பொதுவாக தொண்டர்கள் தான் தலைவர்களுக்கு சிலை அமைப்பார்கள், விழா எடுப்பார்கள். ஆனால் இதிலே ஒரு தலைவன் தன் தொண்டனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் தலைவர் கலைஞருக்கு சிலை வைக்க முடிவு செய்து சிலை எடுக்க அமைப்பு குழுவை அமைத்தார். அதற்கு பிறகு 1975 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 நாள் அன்றைய திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் அன்னை மணியம்மையார் அவர்கள் அவருடைய தலைமையிலே நவத்திரு குன்றக்குடி அடிகளார் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சிலையினை சென்னை அண்ணா சாலையிலே திறந்து வைத்தார், சிறப்பித்தார்கள். அதற்கு பிறகு 1987 ஆண்டு டிசம்பர் மாதம் 24 நாள் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் சில விசமிகள் வேண்டுமென்று திட்டமிட்டு தலைவர் கலைஞருடைய சிலையை இடித்து தள்ளினார்கள். அந்த புகைப்படம் மறுநாள் எல்லா நாளிதழ்களும் வந்தது. அதை கண்ட நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கவிதை நயத்தோடு சொன்னார், உடன்பிறப்பே செயல்பட விட்டோர் சிரித்து மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பி என் முதுகில் குத்தவில்லை, நெஞ்சில்தான் குத்துகிறான் என்று எனக்கு நிம்மதி என்று வாழ்க வாழ்க என்று அவர் எழுதினார். அதே இடத்திலே தலைவர் கலைஞருடைய சிலையை வைப்பதற்கு முயற்சிகள் மிக வேகமாக திராவிடக் கழகத்தினால் எடுக்கப்பட்ட போது மீண்டும் சிலை வேண்டாம் என்று அன்றைக்கு தலைவர் அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் நம் நெஞ்சம் நிறைந்து வாழ்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அந்த இடத்திலே அரசின் சார்பிலே மீண்டும் தலைவர் கலைஞருடைய சிலையை நிறுவ வேண்டும். நிறுவுகின்ற போது தந்தை பெரியார் வைத்த தந்தை பெரியார் எண்ணத்தை மணியம்மையார் செய்து காட்டியதை விசமிகளால் உடைக்கப்பட்டதை தலைவர் கலைஞர் உடன்பிறப்பே செய்ய விட்டோன் அங்கே இருக்கான் என்று அவருக்கே உரிய பாணியிலே சொன்னதையெல்லாம் அந்த வரலாற்று குறிப்பிலே அதிலே உருவாக்கி எடுத்து வைத்து அரசின் சார்பில் செய்ய வேண்டும் என்று கேட்டு சிறப்பு மிகுந்த அவையிலே இரண்டாவது முறையாக நான் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு, பணியாற்றக்கூடிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை வழங்கிய என் உயிரினும் மேலான என் தலைவருக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நீலமேகம் அவர்கள் தன்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பு ஒரு கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியார் எண்ணிய எண்ணத்தை திராவிடக் கழகத்தின் சார்பிலே சென்னை அண்ணா சாலையில் தலைவர் கலைஞர்களுடைய திருவுருவச் சிலை அமைக்கப்பட வேண்டும் என்று அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்காக முறையான அனுமதி பெற்று அந்த சிலை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த சிலை ஏன் அங்கிருந்து அகற்றப்பட்டது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதோட உள்ள சென்று நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. 2-3 நாட்களுக்கு முன்பு கூட திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் என்னை சந்தித்து இந்த கோரிக்கை அவரும் எடுத்து வைத்திருக்கிறார். இது பெரியார் நினைத்தது, பெரியார் எங்களுக்கு கட்டளையிட்டு நாங்கள் அதை வைத்தது, எனவே மீண்டும் அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று அவரும் என்னிடத்தில் வற்புறுத்தி இருக்கிறார். நான் சொன்னேன் அப்பொழுது இது நீதிமன்றத்தால் பொதுவான இடங்களிலே போக்குவரத்துக்கு இடையூறாக எந்த சிலை வைக்கக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சட்ட சிக்கல் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவர் சொன்னால் நாங்கள் ஏற்கனவே அனுமதி வாங்கியது தான், புதுதாக அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே வைக்க வேண்டும் என்று அவர் வற்புறுத்தி இருக்கிறார். அது மட்டும் அண்ணா சாலையில் தந்தை பெரியார் சிலை இருக்கிறது, அதே போல் பேரறிஞர் அண்ணா சிலை இருக்கிறது, மறைந்த எம்ஜிஆர் அவருடைய சிலை இருக்கிறது, ஏற்கனவே கலைஞருடைய சிலை இருந்துச்சு, எனவே அந்த இடத்துல நீ வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார். நான் சட்ட வல்லுநரோடு ஆய்வு செய்து அதை நிச்சயமாக அண்ணா சாலையிலே வைப்பது உகந்ததாக இருக்கும், நீதிமன்றத்திற்கு தந்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கும் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம், நிச்சயமாக கலைஞருடைய சிலை அண்ணா சாலையிலே வைக்கப்படும் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறோம்.